ஹாய், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மூவ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து இமேஜஸ் எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஃபார்மெட் எது வேணாலும் நீங்கள் இந்த வழியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 2 செட் ஆஃப் இமேஜஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து CIMG, அப்புறம் வந்து IMG. ரெண்டு நேம்ஸில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டோட டெக்ஸ்ட் லென்த்துமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் லென்த்தை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறம் வந்து அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இமேஜஸ் வந்து ரொம்ப இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு இமேஜுக்கு எடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஆர்டராக எனக்கு வேணும் இமேஜஸ் எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கம்மியாக ஒரு 50 இதுனால் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதே நம்ம ஒரு 1000 கிட்டே இருக்குது, 500 மேலே, இது மாதிரி ரொம்ப இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டாஸ்க்கை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ இமேஜ் எடுத்திருக்கோன்னா வந்து 100 இமேஜ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து இப்போ செக் பண்ணுறோம் எவ்வளோ இமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு கார்னரில் பாருங்கள், 100 ஐட்டம்ஸ் செலக்டட், 100 ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் காப்பி பேத்துன்னு. இல்லைனாலும் நீங்கள் மேலே வந்து காப்பி பேத்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஹோமில் கீழே காப்பி பேத்துருக்கும். எக்ஸலில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. Ctrl+H கொடுக்குறீங்க ரீப்ளேஸோட அந்த இது. இப்போ நம்ம அதில் வந்து ஃபைண்டு வாட், அதில் நம்ம என்ன ரைட் பண்ணுறோன்னா */ இந்த ஸ்லாஷ் நீங்கள் இது மாதிரி கொடுத்துடணும். ரீப்ளேஸ் வித்தில் வந்து எம்டியாக இருக்கணும். ரீப்ளேஸ் வித் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது எல்லா ஃபைல் பார்த்து அந்த இது எல்லாமே போயிடும். உங்களுக்கு கரெக்டான இமேஜ் நேம் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலே வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா A to Z சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். A to Z கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போதைக்கு 100 இமேஜ் இருக்குது, கவுண்ட்டில் வந்து 100 பேர் இருக்குது, நம்ம 100 இமேஜ் இருக்குது. இப்போ வந்து நம்ம Ctrl+ கொடுக்குறோம். Ctrl+னா ஒரு டேப் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்துடும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போதைக்கு டபுள் டேப் பண்ணிட்டு =  லென்த்துன்னு டைப் பண்ணுறோம். LENனா லென்த்துன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். டபுள் டேப் கொடுத்து நீங்கள் இப்படி இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் A2 நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். என்ட்ரு கொடுத்துட்டோம்னா இது மாதிரி வந்துடும். இந்த இமேஜோட லென்த் வந்து 12. நம்ம ஒரு டபுள் டேப் பண்ணோம்னா ஆக்சுவலி மொத்த இமேஜுக்கான ஃபுல் ரிசல்ட்டும் அதில் வந்துடும். நம்ம இப்போ பார்த்தாச்சு, ஒரு இமேஜுக்கு வந்து 12 வந்து லென்த்து அந்த இது இருக்குது, நேம் இருக்குது. இன்னொன்றுல 23 இருக்குது. இப்போ நான் வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு நம்ம அந்த இதில் Short+Select ஃபில்டர், அதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபில்டர்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏரோஸ் வந்துடும். அதில் வந்து நம்ம 23 மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். 23 ஆக்சுவலி எவ்வளோ இருக்குன்னா 50 இருக்குது அதோட கவுண்ட்டு. இப்போ வந்து நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் மட்டும்தான் வேணும். நியூவாக ஒரு இது எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு பியில் வந்து நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பி பக்கத்தில் நம்ம டபுள் டேப் கொடுத்தோம்னா இது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துடும் எவ்வளோ வந்து இது வேணுமோ. நம்மளுக்கு வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. Ctrl- கொடுத்தா அது மைனஸ் ஆகிரும். Ctrl+ கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிக்கும். உங்களுக்கு லேப்டாப்னா Ctrl- அக்செப்ட் ஆகிக்கும். Ctrl+Shift+ கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிக்கும். 3 சொல்லிட்டு நம்ம 7 வந்து டைப் பண்ணிட்டு அந்த டபுள் டேப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து மூவ் பண்ணுறோம், நம்மளுக்கு ஐடியா வந்துச்சு எந்த இடத்துல மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் ஃபைல் பேத்தை. ஃபோட்டோன்ற அந்த ஃபோல்டர் வந்து நான் முன்னாடி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொன்று மேஜராக என்னதுன்னா, இதில் ஸ்பேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு இப்போ ஃபோட்டோ ஃபார் மூவ் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இது டோட்டலி ராங். இது வந்து நீங்கள் டெலிட் பேட்ச் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னே ஆகாது, உங்களுக்கு மூவே ஆகாது. இதில் மெயின் தீமே வந்து என்னென்னா ஸ்பேஸ் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் இப்போ டெலிட் ஃபார் மூனா நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோன்னு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து மூன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் அப்போதைக்கு இதில் வந்து எனக்கு வந்து அந்த IMG அந்த இமேஜஸ் எல்லாமே இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இதோட ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணோன்னா இப்படி மேலே அங்கே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ அந்த ப்ளூ கலர் செலக்ட் ஆகிருக்குது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு, நம்ம அதை காப்பி பண்ணிக்கிறோம். அந்த இதை நம்ம காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணுறோம். எக்ஸலில் வந்து நம்ம இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே 3 டைப் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இமேஜ் இருக்குது. சீல வந்து நம்ம வந்து அது எந்த ஃபைல்னு சொல்லிட்டு காப்பி பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம டபுள் டேப் பண்ணோம்னா இது மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் டபுள் டேப் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்லாஷ் நம்ம அதில் வந்து வச்சுக்கணும். நம்ம ஸ்லாஷு அந்த ஸ்லாஷ்னால் தான் அது வந்து கரெக்டான அந்த ப்ராசஸ் அந்த இது.
நம்ம அந்த ப்ளஸ் கொடுத்து டபுள் டேப் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். ஏபிசி நம்ம எல்லாம் செக் பண்ணுறோம், நம்மளுக்கு எல்லாமே 150 கரெக்டாக வந்திருக்குங்க. கீழே வந்து கவுண்ட்லாம் 150, நம்ம 50 இமேஜ் மூவ் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. மூவ் 50, இமேஜ் 50, அந்த ஃபைல் ஃபார்மெட் அது 50. நோட் பேடில் வந்து இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு அந்த ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது நோட் பேடில், அதுக்கு என்ன பண்ணுறோம்னா கண்ட்ரோல் ஹச் கொடுக்குறோம். நம்ம நோட் பேடுக்கும் அதே சேம் தான், கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டா இது மாதிரி வந்துடும், இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் ரீப்ளேஸ் வித்தில் வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கணும், அப்புறம் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் எல்லாமே போயிடும். இப்போதைக்கு நம்ம வந்து இதை சேவ் பண்ணுறோம். நம்ம எங்கே சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஃபோல்டர், இப்போ அந்த ஃபோட்டோன்ற ஒரு ஃபோல்டரில் தானே நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அந்த ஃபோல்டரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். இப்போதைக்கு இந்த ஃபோல்டரில் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த இதில் பேஸ்ட் பண்ணுறோம். டாப்பில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம நேம் என்ன கொடுக்குறோன்னா, இப்போ மூவ் பண்ணுறதுனால மூவ் எம்ஓவி மூவ் டாட் பேட் பிஏடி பேட் இந்த கொடுத்துருவோம். ஏன்னா அந்த ஃபார்மெட்டு தான் அக்செப்ட் ஆகும். இது வந்து ஆல் ஃபைல்ஸ் நம்ம கொடுத்துட்றோம், ஏன்னா டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கிறது மட்டும்தான் மூவ் ஆகும். டெக்ஸ்ட் கொடுத்தா ஆல் ஃபைல்ஸ்னால் எல்லா ஃபார்மெட்டும் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். இப்போதைக்கு நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணியாச்சு நம்ம கரெக்டாக. இப்போ ஃபைனலாக பாருங்கள், எண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த இடம் வந்துடும். மூவில் வந்து இப்போதைக்கு நம்ம இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ ஜஸ்ட்டு நம்ம ரன் பண்ணோம்னா போதும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். ரன் ஆயிடுச்சுன்னா கீழே உங்களுக்கு பாருங்கள் அப்படியே இமேஜ் கவுண்ட்டு உங்களுக்கு வந்து 52 இருக்குது. அது வந்து ஒரு மூவ் பேட்ச் ஒரு ஃபோல்டரு, கரெக்டாக 50 இமேஜ். இப்போ சிஐஎம்ஜி மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது இதில், நல்லா பாருங்கள். அந்த ஐஎம்ஜி அந்த இமேஜஸ் ஒன்றுமே காணும். அந்த ஐஎம்ஜி எல்லாமே எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம மூவ் பண்ணனால அந்த மூன்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ எல்லாமே நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஐஎம்ஜி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக இதில் வந்து வந்துருச்சு, 50 இமேஜஸ் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் ஆக்சுவலி வந்து நம்ம மூவ் பண்ணிக்கணும். சின்ன டேட்டானால ஈஸியாக இதாயிருச்சு, பெரிய டேட்டா நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் எக்ஸலில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகும். தேங்க்யூ.